புளியோதரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புளியோதரை நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்கு இதில் நான் ரெண்டு மூணு டிப்ஸ் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு புளியோதரை செய்கிறதுக்கு ஒரு கொய்யாப்பழ அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அந்த புளியை மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம காஞ்சி மிளகாவை இதில் ஃப்ரை பண்ண போகிறோம். இதில் ஒரு சின்ன டிப்பு சொல்கிறேன், நீங்கள் முழுசாக காஞ்சி மிளகாவை போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா அது வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் எப்பொழுதுமே காஞ்சி மிளகாவை இது மாதிரி ரெண்டு ரெண்டாக கிள்ளி போட்டுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்கோங்க. அதையும் ஃப்ரை பண்ணுங்கள். அதுலேருந்து லைட்டாக வாசனை வரும். அந்த வாசனை வர்ற நேரத்தில் அதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. அதை ஃப்ரை பண்ணுங்கள். அதுலேருந்து வாசனை வர்ற நேரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன், உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன டிப்பு சொல்கிறேன், புளியை நல்லா கரைச்சிட்டு டேரெக்டாக கையால் வடிகட்டும் போது அதில் உள்ள சக்கை புளி கரைசலில் விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் எப்பொழுதுமே புளியை கரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க. அப்போ தான் சின்ன சின்ன சக்கை கூட இந்த வடிகட்டியில் சிக்கிரும், உங்களுக்கு பியூரான புளி கரைசல் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதே கடாயை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக புளி கரைசல் நல்லெண்ணெயில் தான் செய்யணும். அப்போ தான் இந்த புளியோதரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் அஞ்சு காஞ்ச மிளகாவை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கையளவு கருவேப்பிலையை சேர்த்துருங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நாம் கரைச்சி வச்ச புளி கரைசலையும் இதில் சேர்த்துருங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கொதிக்கிற கேப்பில் நாம் வறுத்து வச்சதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். நாம் ஃப்ரை பண்ண எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா பொடியாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு புளி கரைசல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பொடியை சேர்த்ததுக்கப்புறமா இந்த புளி கரைசல் நல்லா திக்காயிடும். இதை ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 15-20 நிமிஷம் வரைக்கும் இதை கொதிக்க விடுங்க. இடையில பிளேட்டை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு உங்களுக்கு கெட்டியான புளி கரைசல் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு டிப்பு சொல்கிறேன், எப்பொழுதுமே புளி கரைசலை முத நாளே செஞ்சு வச்சுருங்க. அடுத்த நாள் சாதத்தில் போட்டு நல்லா கிளறி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதே ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சாதத்தை நல்லா ஆற வச்சு உதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சின்னதாக ஒரு டிப்பு சொல்கிறேன், இந்த புளிக்கரைசலில் நம்ம நிலக்கடலையை போட்டு கொதிக்க வச்சோம்னா இந்த புளி எல்லாமே அந்த நிலக்கடலையில் ஊறி போயிடும். சாப்பிடும்போது ரொம்ப புளிப்பாக இருக்கும். இது நிறையா பேருக்கு பிடிக்காது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போ சாதத்தில் போட்டு கிளற போகிறீங்களோ அப்போ நிலக்கடலையை இதில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு புளி கரைசலை இந்த சாதத்தில் சேர்த்துருங்க. அவ்வளோதான், அட்டகாசமான டேஸ்ட்டில் புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் செய்கிற புளியோதரை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.